ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு இனி இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சமுவேல் இரண்டாம் புத்தகத்துடனான முதல் அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கும் இறை வசனங்களுக்கும் செயல்படுத்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் இந்த புத்தகத்தின் இரண்டாம் அதிகாரத்திற்குள் நுழைய இருக்கின்றோம். இந்த அதிகாரத்துக்குண்டான விவிலிய விளக்கங்களை தந்தையிடமிருந்து நாம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். பாருங்கள், நிகழ்ச்சியில் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தையவர்களே. கடந்த பகுதியில் இந்த தாவீதின் துக்கம் என்னவாக இருந்தது, அந்த கவிதை நயம் என்னவாக இருந்தது என்பதை அறிந்திருக்கின்றோம். அதே போன்று சவுலினுடைய நிறைவு, தாவீதின் தொடக்கம் என்னவாக இருந்தது, அந்த தொடக்கத்திலேயே சிறியதாக ஒரு துக்க செய்தி வந்திருக்கிறது என்பதை அறிந்திருக்கின்றோம். இனி இந்த நிகழ்வு மீண்டுமாக முன்னோக்கி எவ்வாறு செல்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம் தந்தையவர்களே. ஓகே, இந்த இரண்டாம் அதிகாரத்தில் நாம் நுழைகிறோம். ஒரு இஸ்ரேலுடைய முடியாட்சி காலத்தினுடைய இரண்டாம் கட்டத்திற்குள்ளாக நாம் நுழைகிறோம். ஒரு ஈரா, த ஈர் ஆஃப் சவுல் என்ஸ், ஈர் ஆஃப் டேவிட் பிகின்ஸ் அப்படின்னு சொல்வார்கள். அந்த வகையில் தாவீது அரசராக முடிசூடப்படல் என்ற ஒரு காட்சி வருகிறது. அந்த காட்சியுடைய மகிழ்ச்சி மங்கும் முன்பே இஷ்போஷேத் என்கின்ற ஒரு சகோதரனை தாவீதுக்கு போட்டியாக திருப்பொழிவு செய்கிறார்கள். என்ன ஆனது, எப்படி ஆனது, ஏன் இப்படி ஒரு இடக்கு முடக்கான ஒரு நிகழ்வாடுகள் என்பதை ஒரு கேள்வி வருகிறது. அதைத் தொடர்ந்து யூதாவும் இஸ்ரேலும் சண்டை போட்டுக்கொண்ட போர் நிகழ்வுகளை இந்த பகுதியை உள்ளடக்கியிருக்கிறது. நான்காவதாக இந்த பகுதி அப்னேர் அவருடைய சகோதரர்கள் வைத்து செய்கின்ற ஒரு கழகத்தை பற்றிய செய்தியோடு நிறைவு பெறுகிறது. மூன்று முக்கியமான நிகழ்வுகள் இது உள்ளடக்கியிருக்கிறது. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு நமக்கு நன்றான நினைவு இருக்கும். இந்த இரண்டு சாமுவேல் என்பது கோர்ட் அப்போலோஜெட்டிக் என்று நான் சொன்னேன். கோர்ட் அப்போலோஜெட்டிக் என்றால் அரசவை மறுத்துரைப்பு கருத்துக்கள் என்று நாம் சொன்னோம். ஏன்னாக்க தாவீது அரணை நோக்கி போனார் என்பது ஒரு செய்தி, தாவீது எந்த வகையிலும் எதிர்மறை மனிதரல்ல என்பது மறுச்செய்தி. அந்த எதிர்மறை மனிதர் அல்ல, பதவி ஆசை பிடித்தவர் அல்ல, இரத்த வரி பிடித்தவர் அல்ல, சவுலின் குடும்பத்திற்கு எதிரானவர் அல்ல, சவுலின் குலக்கொழுந்தாகிய யோனத்தானை அழித்து இவர் பதவிக்கு வந்தார் என்றெல்லாம் இருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்புறையாக, அந்த குற்றச்சாட்டுகளை சொல்லாமலேயே அந்த குற்றச்சாட்டுகளுக்கு விடையாக தாவீதினுடைய அரணை நோக்கிய பயணத்தை ஆசை விவரித்து சொல்கிறார் என்று நாம் சொன்னோம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டாம் அதிகாரத்தில் வெட்ட வெளிச்சமாய் சவுளின் வீட்டாருக்கும் தாவீதின் வீட்டாருக்கும் கிடைக்கின்ற பூசல் நிகழ்வுகளை அப்பட்டமாய் தொழிற்த்து காட்டுகிறது இரண்டாம் பகுதி. அதனால் இது பொலிட்டிக்கல் நரேட்டிவ் என்று சொல்வார்கள், அரசியல் சார்ந்த ஒரு வர்ணனை என்று குறிப்பிட்டு சொல்வார்கள். அதை பற்றி செய்திகளை பார்ப்போம். அதை தொடர்ந்து ஒரு குடும்ப தகராறு ஒன்று சவுளின் வீட்டாருக்கும் தாவீதின் வீட்டாருக்கும் ஒரு குடும்ப தகராறு எப்படி பகையாய் அது வந்து உயிரை கொள்ளக்கூடிய நிகழ்வாய் மாறுகிறது என்பதை இந்த இரண்டாம் பகுதி சுட்டி காட்டுகிறது. ஒவ்வொரு பகுதியாக நம்ம கடந்து செல்வோம். முதலாவது தாவீது அரசராக திருப்பொழிவு பெறுகின்ற அந்த நிகழ்வை நாம் பார்ப்போம். இதன்பின் தாவீது, நான் யூதாவின் நகர்களில் ஏதேனும் ஒன்றிற்கு செல்லட்டுமா என்று ஆண்டவரிடம் கேட்டார். செல் என்றார் ஆண்டவர். எங்கு செல்லலாம் என்று மீண்டும் தாவீது வினவ, எபிரோன் என்று ஆண்டவர் பதிலளித்தார். இப்பொழுது ஒரே ஒரு வசனம், ஒரு மிகப்பெரிய வசனமாக இந்த பகுதி நமக்கு வருகிறது. இப்போ வந்து இதன் பின் என்ன, இதன் பின் 30 அதிகாரத்தில் 1 சமுவேலில் நம்ம வரலாறுகள் நிறைவு செஞ்சோம். ஜிக்லாக்கில் அம்லக்கியர்களுடைய படையெடுப்புடைய தாக்கத்தை அதனுடைய வீரியத்தை குறைச்சி நகரை செப்பிடும்போது தான் சவுல் பற்றிய துக்கச் செய்தி வருகிறது. அதற்கான இரங்கல் பாடலோடு இரண்டாம் சமுவேல் 1 அதிகாரம் கடந்து போகிறது. இரண்டாம் சமுவேல் 2 அதிகாரம் என்ன ஆரம்பிக்கிறது, சவுலின் இறப்புக்கு பிறகு நாட்டுக்குள்ளே ஒரு வெற்றிடம் ஏற்படுகிறது. வெற்றிடத்தை நிரப்புவதற்கு தாவீதால் மட்டும்தான் முடியும் என்பதனால் ஊர் பிறர்கள் ஒன்று கூடி அவரை திருப்பொழிவு செய்கிற ஒரு காட்சி நாம் பார்க்கிறோம். அந்த காட்சிக்கான ஒரு பின்புலமாக தாவீது எப்படி எப்ரோனுக்கு வருகிறார், ஏனென்றால் எப்ரோனிலிருந்து தான் தாவீது இஸ்ராயலை அடுத்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அவர் ஆட்சி செலுத்துவார். அந்த எப்ரோனுக்கு எங்கே வர்றார், எங்கே, ஜிக்லாக்கில் இருக்கிறார். 1 சமையல் 30 ஜிக்லாக்கில் இருக்கிறாரு. வீட்டையும் மக்களையும் மீட்டுட்டு வந்து போராடிக்கிட்டு இருக்கிறார். அங்கேருந்து காட்சி எப்ரோனுக்குள்ளே வருது. வரும்போது எங்கே கேட்குறாரு, நாங்கள் எங்கே போகிறது, ஆண்டவர்கிட்ட கேட்குறார்.
பெஞ்சமின் குளத்தூர் இருக்குது, 12-11 மற்ற குளங்கள் இருக்கிறது, எங்கே நாம் போகிறது என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு எப்ரோன் என்ற மிக முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மீட்பின் பாதையில் முக்கிய பங்காற்றிய ஒரு நகரத்தை காட்டி அங்கே செல் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் வந்து ஆண்டவர், நான் யூதாவினர்கள் ஏதேனும் ஒன்றுக்கு செல்லட்டுமா என்று ஆண்டவரிடம் அவர் கேட்டார். செல் என்றார் ஆண்டவர். எங்கு செல்லலாம் என்று தாவீதுனவர் எப்ரோனுக்கு அவர் பதிலளித்தார். அப்போ லாங்லேருந்து ஷார்ட்டில் க்வெஸ்சன் கொண்டு வந்து எப்ரோனை கூப்பிட்டு போகிறாங்க. இதுதான் வந்து காட்சி அமைப்பு. இந்த பின்புலத்தில் நம்ம செய்தி வாசிப்போம். ஆகவே தாவீது தம் இரு மனைவியரான இஸ்ரியேலை சார்ந்த அகினோவாமுடனும் கார்மேலை சார்ந்த நாபாலின் கைமென்னான அபிகாயுடனும் அங்கு சென்றார். தம்மோடு இருந்த ஆள்களையும் அவர்களின் குடும்பத்தாரோடு தாவீது அங்கே கூட்டி வந்தார். அவர்கள் எபிரோன் நகர்களில் குடியேறினர். 2-3 ஆகிய வசனங்கள் எப்படி தாவீது தன்னுடைய குளத்தினுடைய மைய பகுதியாகி எப்ரோனுக்கு வந்தார் என்பதை பற்றிய ஒரு பின்புல செய்தி இங்கே சொல்லுது. அங்கே பார்த்தா பிலிஸ்தருடைய அரண்மனையில் குடியிருந்தாங்களே, அரண்மனைக்கு வெளியே வந்து ஊரில் குடியிருந்தாங்களே, அஸ்கலோனுக்கு வந்தாங்களே, இப்போ எங்கே இருக்கிறாங்க? இப்போ அழகாக சொல்கிறாரு. நான் சொன்னேன், இந்த 2 தாவீதின் சகாப்தத்தை துவங்கி வைக்கிற ஒரு அதிகாரம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பல இடங்களில் வெற்றி கொண்டதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு அரசவை மனிதராக, அரியாசனத்தின் சொந்தக்காரராக நமக்கு காட்சி அளிக்கப்படுகிறது. அப்போ வந்து அவருடைய ஆட்சி வந்து எப்படி வருது சொல்லக்குள்ள, எப்ரோனுக்கு எப்படி வந்தாங்க, அவருடைய மனைவியர் பற்றிய பட்டியல், குழந்தைகளை பற்றிய பட்டியல், அவருடைய அரசவை பற்றிய பட்டியல், அதையும் வெளிவாக சொன்ன ஆசிரியர் வந்து கடவுளுடைய வாக்குறுதியின் பிரகாரமாக இதுக்கு வந்து எப்ரோனுக்கு வருகிறதை அவர் சுட்டி காட்டுகிறார்கள். தொடர்ந்து வாசிப்போமே. யூதாவின் மக்கள் வந்து தங்கள் குலத்தின் அரசராக தாவீதை திருப்பொழிவு செய்தனர். யாபேசு கிலியாத்தின் ஆள்கள்தான் சவுலை அடக்கம் செய்தார்கள் என்று அவர்கள் தாவீதிடம் கூறினர். ஓகே, இப்போ வந்து 2 செய்திகள் நம்ம சொல்கிறோம். இங்கே பாருங்களேன், இங்கே இரு மனைவியரை பற்றி ஒரு தெளிவான செய்தி கொள்ளப்படுகிறது. 1, அகினோவா என்கின்ற ஒரு சகோதரி. 2, அபிகாயில் என்கின்ற நாபாலுடைய மனைவி. இருவருமே ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட மனிதர்களாக தாவீதின் வாழ்க்கையில் வராங்க. அவர்களோடும் அவருடைய பிள்ளைகளோடும் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்ரோனில் உங்களை நாங்கள் அபிஷேகம் செய்ய போகிறோம் என்று சொல்கிறார்கள். அதான் பாருங்கள், யூதாவின் மக்கள் வந்து தங்கள் குலத்தின் அரசராக தாவீதை திருப்பொழிவு செய்தார்கள். இங்கே வந்து ஒரு கல்ட், ஒரு சாமுவேலை போல, ஒரு ஏலியை போல, ஒரு பெரிய குருவானவரும் அல்ல. மக்கள் அரசரை தேர்ந்தெடுத்து அவருக்கு திருப்பொழிவு செய், ஆண்டவரின் பிறால் திருப்பொழிவு செய்கிறார்கள் என்ற காட்சியை நம்ம பார்க்குறோம். அது ஒரு முக்கியமான காட்சியாக வருகிறது. இப்போ வந்து 4 வசனத்தில் வந்து தங்கள் குலத்தின் அரசராக தாவீதை திருப்பொழிவு செய்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், வந்து எவ்ரி ஹவுஸ் இஸ் ரூல்டு பை பெத்தாவ், இல்லத்தந்தை. இல்லத்தந்தையின் ஒட்டுமொத்த குழுமமாக இருப்பது வந்து கிளான். ஒட்டுமொத்த கிளானுக்கு மொத்தமாக இருப்பது ட்ரைபு. ட்ரைபெல்லாம் ஒன்றாக இணைந்து எல் ட்ரைபு. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிலைகளிலும் ஒரு வகையான அடுக்குமுறை தலைமைத்துவத்தை அந்த சமூகம் கொண்டிருந்தது. இந்த இடத்துல பார்க்கும்போது பல நிலைகளில் இப்போ அரசராக அமர்த்தப்படுறோம் அப்படின்னம்னாக்க, உங்கள் குலத்துக்கு அதன் அந்த குலம் தான் வந்து அந்த நாட்டை ஆளுது. யூதாவின் கோத்திரங்களில் நீ சிறியதே அல்ல, ஆனால் பிறப்பு யாருது, இயேசுவை பற்றி தான். ஆனால் யூதாவின் கோத்திரங்களை சிறியதல்ல, உன்னை ஆள்கிறவர் உண்டமிருந்தே தோன்றுவார் என்று அந்த மெட்டோனி என்று சொல்வார்கள். பலருக்கு ஒன்றை ஒரு அடையாளமாக கட்டுவார்கள், ஒன்றுக்கு பலரை ஒருவமாக கட்டுவார்கள். அந்த வகையில் இஸ்ரேல் நாடு ஒட்டு மொத்தத்திற்கும் அந்த ஒரு நிகழ்வு, அந்த ஒரு செயல்பாடு ஒரு அடையாளமாக அமைகிறது. அதுவும் அதுதான் அந்த காட்சி. இப்போ வந்து நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னாக்க, யாபேசு கிலியாத்தின் ஆட்கள் தாம் சவுலை அடக்கம் செய்தார்கள் என்று அவர்கள் தாவீதிடம் கூறினார்கள். தாவீது வந்து மிகச்சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர், மிகச்சிறந்த அன்பாளர், மிகச்சிறந்த நண்பாளர், மிகச்சிறந்த போர் வீரன்லாம் பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு மிகச்சிறந்த மதியுக மன்னராக இருக்கிறார், எ கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸராக இருக்கிறார். பாருங்கள், இப்போ வந்து சவுலையும் யோனத்தானையும் எதிரிகள் மலைமுகடுகளே கொன்று போடுறது என்பதை அறிந்து அவருடைய ஊரை சார்ந்த யாபேசு கிலியாத்தின் மனிதர்கள் வந்து அவருடைய உடலை பத்திரமாக எடுத்துகிட்டு போய் அவங்க ஆலயத்தில் அடக்கம் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க வந்து கொன்று போட்டதும் இல்லாமல் அந்த உடலை வந்து தொங்க விடுறாங்க, தொங்க விட்டு அவமானப்படுத்துகிறாங்க. இது அவங்க உயிரை பணையம் வச்சு அவங்க இரவு வழியில் வந்து உயிரை காப்பாற்றிட்டு போய் அவங்க நல்லடக்கம் பண்ணுறாங்க. இப்போ தாவீது வந்து ஒரே கலர் 2 மாங்காடிக்கு ஆசைப்படுறாரு. என்ன ஆசைப்படுறாரு, என்ன சொல்கிறாரு, சவுல் அடக்க செஞ்சது யாரு என்று கேட்டார். அப்போ வந்து யாபேசு கிலியாத்தினுடைய ஆட்கள் தான்றாங்க. அவங்க ஒரு கட்டத்தில் அந்த சவுளை துரத்திட்டு போனாங்க, இப்போ வந்து சவுளுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. இப்போ அவங்க போய் அந்த உடலை பணையம் வச்சு அந்த உடலை எடுத்த காட்சி நம்ம பழைய போன்ற புத்தகத்தில் பார்த்தோம். இப்போ வந்து அதை அடக்கம் பண்ணாங்கன்னு செய்தி கேட்டவுடனே என்ன பண்ணுறாரு, அவங்கள கூப்பிட்டு ஹானா பண்ணுறார்.
அப்போ சவுலுக்கு இதுகாரம் நம்பிக்கைக்குரிய நல்ல மனிதராக வாழ்ந்தவர்கள், எனக்கும் நம்பிக்கையுடன் யாருக்கணும்பா ஒருவேளை எழுத்து போயிடக்கூடாது என்று இழுத்து பிடிக்கிறார் இல்லைங்களா. அவருடைய மதியக தன்மை பாருங்க, ரொம்ப அழகான ஒரு செய்தி. அந்த பகுதி நம்ம வாசிப்பங்களே. யாபேசு கிலியாத்தின் ஆள்களுக்கு தாவீது தூது அனுப்பி, நீங்கள் உங்கள் தலைவர் சவுல் மீது அன்பு காட்டி அவரை அடக்கம் செய்தீர்கள், ஆண்டவரின் ஆசி பெறுவீர்களாக, ஆண்டவர் உங்களுக்கு நிலையான அன்பும் உண்மையும் காட்டுவாராக, நீங்கள் இவ்வாறு செய்ததால் நானும் உங்களுக்கு நன்மை செய்வேன், வலிமை பெற்று வீரர்களாக திகழுங்கள், உங்கள் தலைவர் சவுல் இறந்துவிட்டார், எனினும் யூதா குலத்தார் தங்கள் அரசராக என்னை திருப்பழிவு செய்துள்ளனர் என்று கூறினார். பாருங்க, அப்போது இன்டர் ட்ரைபல் இன்ட்ரா ட்ரைபல் கான்ஃப்ளிக்ட் என்பது நீதித்தல புத்தகத்தில் நம்ம அருமையாக பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ உங்களுக்குள்ளே குளங்களுக்குள்ளேயே போதிக்கொண்ட இன்டர் ட்ரைபல் கான்ஃப்ளிக்ட்டு, அதுமாதிரி இன்ட்ரா ட்ரைபல் கான்ஃப்ளிக்ட் இரண்டும் வந்து அந்த கூட்டாம் சம்பனுடைய மிகப்பெரிய தடைகளாக இருந்தது. இந்த அரசவை காலகட்டத்திலும் அப்படிப்பட்ட ஒரு தடை வந்துவிடுமோன்னு தாவீது பயப்படுறார். என்ன பண்ணுறாரு, யாபேசு கிலியாத்துடைய மனிதர்களை அழைத்து அவர்களோட நட்பு பாராட்டுகிறார். ஒரு காலகட்டத்திலே நம் தலைவரால் இவன் தேடப்பட்டவன், நம் தலைவரால் வேட்டையாட அனுப்பி வைக்கப்பட்ட மனிதர்கள் நாம், இப்போ அவங்க அரசராக இருக்கிறாரு, ஒருவேளை நமக்கு நமக்கும் பகைமையாக இருந்தால் என்னாகுமோ என்கின்ற ஒரு அச்சுறுத்தலுக்குள்ளான மனிதராக இருக்கலாம், அல்லது அச்சம் தாவின் பக்கத்திலே கூட இருந்திருக்கலாம். இழுத்து பிடிப்போமே என்று சொல்லி அவர்களை அழைத்து அவளோடு பேசி ஆசி மொழி கூறி, நீங்கள் ஒரு அருமையான காரியத்தை செய்தீர்கள், நாட்டின் பெருமையை நிலைநாட்டீர்கள், நான் பாடல் பாடினேன், நீங்கள் செயல்களை செய்து முடித்தவர்கள் எல்லாம் சொல்லி காட்டி அவர்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பு, எல்லா விதமான உறுதுணையாக நான் இருப்பேன் என்று உத்தரவாதம் கொடுக்கிறார். இப்போ என்ன நடக்கும், இவங்க வந்து ஒரு காலம் தாவீதுக்கு எதிராக நடக்க மாட்டாங்க, தாவீதுக்கு எதிராக அவங்க வந்து செயல்பட மாட்டாங்க, ஒரு புரட்சியோ ஒரு கழகத்தையோ ஒரு உள்நாட்டு குழப்பத்தையோ உள்நாட்டு போருக்கோ அவர்கள் வழியாக மாட்டார்கள் என்பதை ஒரு அழகாக ஆசிரியர் அவங்க சொல்லி காட்டுகிறார். அதை வந்து ஒரு மேன்மையான முறையில் தாவீது நடத்தி காட்டுறார். அது வந்து ஒரு அருமையான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி. அடுத்தது பாருங்களேன், இதற்கிடையில் சவுலின் படைத்தலைவனாகிய நேரின் மகன் அப்னேர் சவுலின் மகன் இஸ்பசேத்தை மகனாயிமுக்கு அழைத்து சென்று, கிலியாது, அசூரி, இஸ்ரியேல், எப்ராயிம், பென்யமின் மேலும் அனைத்து இஸ்ரேல் மேலும் அவனை அரசராக்கினான். சவுலின் மகன் இஸ்பசேத்து இஸ்ரேல் மீது அரசால தொடங்கிய பொழுது அவனுக்கு வயது 40. 2 ஆண்டுகள் அவன் அரசராக இருந்தான். ஆனால் யூதா குலமோ தாவீதை பின்பற்றியது. தாவீது எபிரோனில் யூதா குலத்தின் மீது ஆட்சி புரிந்த காலம் 7 ஆண்டுகளும் 6 மாதங்களுமே. இப்போ 2 அதிகாரத்தின் முதல் பகுதி, எப்ரோனிலே ஆண்டவரின் நாள் அருள்வாக்கு அருளப்பட்டு தன் மனைவியோடும் பிள்ளைகளோடும் குடும்பத்தாரோடும் எப்ரோனில் குடியேறி இஸ்ரேல் மக்கள் தாமாக வந்து தாவீதை அரசராக திருப்பொழிவு காட்சியை செய்த காட்சி முதல் பகுதியில் பார்க்குறோம். இதே காலகட்டத்தில் இஷ் போஷேத், ஈஷ் என்றால் மனிதன், போஷேத் என்றால் ஷேம், அதாவது அவமானத்தின் மனிதன் என்பது அவனுடைய பெயர். எதுக்காக குறிக்கிறாங்கன்னாக்க, ஒருவேளை இந்த படம் பேர் வைப்பாங்களா ஒரு கேள்வி கேட்கலாம். ஈஷ் என்றால் மனிதன் என்றும், போஷேத் என்றால் அந்த அவமானம் அல்லது வந்து கர்ஸ்டு என்பதற்கான ஒரு வார்த்தை. அதை ஏன் ஒரு வைக்கிறாங்க அப்படின்னாக்க, ஒரு சிம்பாலிக்காக வந்து எப்படிப்பட்ட ஒரு அவலமான மரணத்தை சவுல் சந்தித்தார், அதனால் அவருடைய பெயரையே வைக்கிற மாதிரி, அந்த அவமானத்தின் பெயரை தாங்கி அவமானத்துக்குள்ளாக வாழ, மேன் ஆஃப் ஷேம், மேன் ஆஃப் இன்சல்ட், மேன் ஆஃப் ஹியூமிலியேஷன் என்று பொருள் தட்டத்தக்க இஸ் போஷேத் என்ற ஒரு மனிதன் இருக்கிறார். அவரை அரசராக திருப்பொழிவு செய்கிறாங்க. பாருங்களேன் தந்தி அவர்களே, நாம் இஸ்பசேத்தை பற்றி அறிந்திருக்கின்றோம், இஸ்பசேத்தை இந்த பெயர் காரணம் அறிந்திருக்கின்றோம். இந்த பெயர் காரணத்துக்கு அடுத்து இந்த அப்னேர் என்பவர் யார் என்ற ஒரு தலைப்பிலிருந்து தெளிவுக்கான விளக்கங்கள் தேவைப்படுகிறது. தந்தி அவர்களே, இந்த 8 வசனத்திலிருந்து வருகின்ற ஒரு சின்ன பகுதி 11 வசனத்திலிருந்து 3 வசனங்களை கொண்டிருக்கிறது. பல அரசியல் அதிர்வுகளை உள்ளடக்கிய ஒரு பகுதி என்று சொன்னால் அது மிகை கிடையாது. நம்ம பார்ப்போங்களேன், சவுலின் படைத்தலைவனாகிய நேரின் மகன் அப்னேர் இல்லைங்களா, சவுலின் படைத்தலைவனாகிய நேரின் மகன் அப்னேர் என்று வாசிப்போமே. 1 சாமுவேல் 26:14 வாசிப்போமே. அங்கிருந்து படை வீரர்களையும் நேரின் மகன் அப்னேரையும் தாவீது கூப்பிட்டு, அப்னேர் நீர் மறுமொழி சொல்ல மாட்டாயா என்று கேட்டார். அப்னேர் அதற்கு, அரசரை நேராக அழைக்கும் நீ யார் என்று கேட்டான். அப்னேர் நீ மறுமொழி சொல்ல மாட்டாயா,
தாவீது அப்னேர் என்கின்ற சவுலின் படை தளபதியை மெய்காப்பரனை நிற்க வச்சு கேள்வி கேட்கிறார். உங்கள் தலைவர் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார், காவல் வைக்க வேண்டியவை நீ கண்ணயர்ந்திருக்கிறாய், நான் உள்ளே வந்து அவரின் ஈட்டியையும் அவருடைய ஆடின் விளிம்பையும் அவருடைய நீர்கோளையும் எடுத்துக்கொண்டு இங்கே வந்திருக்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்கிற என்று ஒரு கேள்வி கேட்டார். அதே மனிதர் தான் இந்த இடத்துல நம்ம வருகிறார். 2 சாமுவேல் 8, சவுலின் படைத்தலைவனாகிய நேரின் மகன் அப்னேர். சரிங்களா, அவர் என்ன சொல்றாரு, சவுலின் மகன் இஸ்பசேத்தை மகனாய்முக்கு அழைத்து சென்று கிளையாது அசூரி இஸ்ரேல் எப்ராயும் பென்யமின் மேலும் அனைத்து இஸ்ரேல் மேலும் அவனை அரசனாக்கினான். இப்போ வந்து ஒரு கவுண்டர் கல்ச்சர், அங்கே இஸ்ராயலுடைய யூதா குலத்தினரும் ஒன்று வந்து சேர்ந்து தாவீதில் கேட்டு எப்ரோட கூட்டு வர வச்சு அவைகள் செய்கிறாங்க, திருப்பொழி செய்கிறார்கள். இப்போ ஒரு உரை என்றால் ஒரு கத்தி தான், ஒரு உரையில் இரு வாள்கள் இருக்க முடியாது. இந்த அரசவை என்கின்ற அந்த பதவியில் இரு தலைவர்களை அபிஷேகம் செய்கிறார்கள். அப்போனா ஒரு ரைவல்ரி இருக்குது, கவுண்டர் கல்ச்சர் இருக்குது, ஒரு சில ஏற்றுக்கொள்ளாத அதிருப்தி ஆளுகள் அங்கே இருக்க தான் செய்கிறார்கள் என்கிற ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். இது எப்படி கையாளப்பட்டது, இது எப்படி மீட்பு திட்டத்திற்கு உதவியது என்ற செய்தி இந்த பகுதியில் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து 10வது வசனத்தை வாசிப்போமே. சவுலின் மகன் இஸ்பசேத்தை இஸ்ரேல் மீது அரசால தொடங்கிய போது அவனுக்கு 40 வயது. 2 ஆண்டுகள் அவன் அரசனாக இருந்தான். ஆனால் யூதா குலமோ தாவீதை பின்பற்றியது. இப்போ வந்து 3 செய்திகளை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஒன்று வந்து அப்னேர் வந்து படைத்தளபதியாக இருந்து சவுலை வழிநடத்தியவன். இந்த இடத்துல அதே அப்னேர் சவுல் மறைந்த பிறகு, சவுலின் இறப்புக்கு பிறகு, சவுலின் படைத்தவனாகிய அப்னேர், இன்றும் அவன் எப்படி அழைக்கப்படுகிறான், சவுலின் படைத்தவனாகிய நேரின் மகனாகிய அப்னேர் என்று அழைக்கப்படுகிறார். சவுலின் மகன் ஈஸ்போசேத் அவரை மனாயிம்க்கு அழைத்து சென்று கிலியாது அசூரி இஸ்ரேல் எப்ராயிம் பெஞ்சமின் ஆகியவற்றி மீதும் அனைத்து இஸ்ராயல் மேலும் அவரை அரசாக்கினான். இப்போ வந்து குறிப்பிட்ட நிலப்பகுதிக்கு அரசர் அவர் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, அது இல்லாமல் சொல்லிட்டு இவர் இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துல அரசர் தான் என்று அவரை அரசாக்கினான். இப்போ 3 கேள்விகளை நம்ம வைக்கிறோம். ஒன்று வந்து இவர் ஆண்டவரால் அழுப்பப்பட்ட இறைவாக்கினரா, இல்லை. இவர் இறைவனால் திருப்பணி செய்யப்பட்ட குருவா, இல்லை. அல்லது இன்னொரு அரசரா, இல்லை. எந்த நிலையிலும் அவருக்கு இன்னொரு முறை அரசராக்கும் உரிமையோ தகுதியோ இல்லை. ஆனாலும் சவுல் என்ற மாம் மனிதருடைய மன்னரின் படைத்தலையாக இருந்த ஒரே காரணத்தினால், ஒருவேளை சவுலின் குடும்பத்தாருக்கு அவர் கொண்ட ஒரு நட்புணர்வோ நம்பிக்கை உணர்வோ அல்லது ஒரு நன்றி உணர்வோ அவரை அவருடைய மகனாகி இஸ்போஷத்தை அரசராக அருட்பொழிவு செய்கிறார். இல்லைங்களா, இப்போ வந்து எப்போ அருட்பொழிவு செய்கிறார், பொருட்பொழிவு செய்கிறார் ஒன்று. 2வது, எப்ரோனில் யூதாவும் அவரை சார்ந்த எல்லாரும் யூதாவின் குலத்தின் அரசனாக தாவீதை அருட்பொழிவு செய்த அதே காலகட்டத்தில் அல்லது அதற்கு பிறகு இதற்கிடையில் அங்கே பண்ணுறாங்க. அப்போ சைமல்டேனியஸாக 2. அப்போ வந்து சவுலுக்கு பின்பாக அரியாசனம் ஏறுவது யார், மன்னராட்சி முடியை தரிப்பது யார், போர்க்களத்திலிருந்து அமலக்கியை அந்த சகோதரன் அவருடைய மணிமகத்தையும் காப்பி எடுத்தும் தாவீது கையில் கொடுத்து விட்டார். ஆனால் அது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இவரா அவரா அவரா என்று பல்வேறு கேள்விகள் உள்ளாக போயிருக்கின்றிருக்கிற ஒரு அரசு வாரிசுரிமை போராட்டத்தை நாம் சந்திக்கிறோம். சின்ன செய்தி தான், பட் வந்து ஒரு இது சொல்றது எதுக்காகனாக்க, நாம் ஏற்கனவே ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன், கோர்ட் அப்பாலஜெட்டிக் என்று நான் சொன்னேன். வந்து அரசவையின் மறுப்புரை கருத்துக்கள் என்ற பகுதியாக இந்த இலக்கிய வகையை சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது தாவீதுக்கு எதிராக ஒரு இனமோ குலமோ அல்லது சவுலின் குடும்பத்தாரோ சிறிது மனக்கசப்போடு காழ்ப்புணர்ச்சியோடு தாவீதுக்கு எதிராக ஒரு அரசனை திருப்பொழி செய்கிற ஒரு காட்சி என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. 2வது பாருங்க, சவுலின் மகன் இஸ்போஷேத் இஸ்ரேல் மீது அரசாள தொடங்கிய போது அவருக்கு 40. ஏன் 40 முழுமையான எண்? 40, 180, 150, 70, 72, 12, 4, 3 முழுமையான எண்களை விவிலியன்களாக குறிப்பிட்டு கருகிறோம். அவருக்கு 40. அடுத்து வாசிங்களேன், 2 ஆண்டுகள் அவன் அரசனாக இருந்தான். ஆனால் யூதா குலமோ தாவீதை பின்பற்றியது. ஆமாம், இப்போ வந்து கிலியாது அசூரி இஸ்ரேல் எப்ராயிம் பென்யமின் ஆகிய இடத்தின் தலைவராக அவர் ஏற்படுகிறார். ஆனால் யூதா குலம் முழுவதும் தாவீதை பின்பற்றியது. இல்லைங்களா, இங்கே இவரை அங்கே அவரை, யூதா குலம் முழுவதும் என்று ஒரு செய்தி வருகிறது. ஆக தாவீது அரச திருப்பொழிவு, இஸ்போஷேத்தருடைய அரச திருப்பொழிவு, கவுண்டர் கல்ச்சர், கவுண்டர் கான்ட்ரடிக்ஷன்ஸை போயிட்டு நம்ம சந்திக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிப்போமே. தாவீது எப்ரோனின் யூதா குலத்தின் மீது ஆட்சி புரிந்த காலம் 7 ஆண்டுகளும் 6 மாதங்களுமே. இப்போ வந்து ஒரு ஆறு சொல்கிறாரு, ஹெப்ரோன் என்கின்ற அந்த பகுதிக்கான ஒரு 3 விளக்க செய்திகள் நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து விடுதலை பயண நூலிலோ அதை தொடர்ந்து வருகிற 5 நூல்களிலோ
சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ், அடைக்கல நகரங்கள் என்று ஒரு சில நகரங்கள் இருந்தது. அது எப்படிப்பட்டது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மீண்டும் ஒரு முறை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒருவேளை நான் அறியாதோ தெரியாமலோ ஒரு முறை தண்டித்து அந்த தண்டனம் மரணத்திற்கு ஈட்டுச் செல்லக்கூடிய நிலையிலோ அல்லது பலத்த காயமுற்று வாழ்நாள் முழுவதும் ஒரு மாற்றுத்திறனாளியாக மாறுகின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது அந்த ஊரின் மக்கள், அந்த குடும்பத்தின் மக்கள் ரத்தத்திற்கு ரத்தம், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று என்னை அந்த இடத்திலே கொன்று போடலாம். அப்படி அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க விரும்புகிற நான் என்ன செய்வேன், ஓடி போய் அடைக்கல நகரில், ஏழு குறிக்கப்பட்டிருக்கிறது, ஏழு நகரங்களில் ஒன்றில் நான் அடைக்கலம் புகுந்து நான் அடைக்கல நகரில் தஞ்சம் புகுந்தேன். வழக்கை தீர விசாரிக்காமல் அதே போல் தகுந்த காரணக்காரங்களோடு வழக்கினுடைய தன்மையை உணராமல் எனக்கு தீர்ப்பளிக்காதீர்கள் என்பதன் அர்த்தம் அது. இன்னும் ஒரு படிப்பாக குருத்துவ இனத்திலே யாராவது ஒரு தவறாக ஒரு தவறை செய்து அவருக்கான தண்டனையை ஊரே திரண்டு கொடுக்க வரும்போது அவர் உயிர் பிழைப்புக்காக ஓடிப்போய் பீடத்தின் கொம்புகளை பற்றி கொள்ளலாம். அப்படி பற்றினால் அவர் ஆண்டோடும் தஞ்சம் புகுந்தார் என்று அடையாளமாகும். அவர் மீது அந்த இஸ்ராயலும் ஓங்கி கரம் வைக்க மாட்டார் என்பது இப்படி செய்தி. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல வந்து எப்ரோன் என்பது அடைக்கல நகரத்தில் ஒன்றாக இருக்குது, மிக முக்கியமாக ஹோலி சிட்டி. இரண்டாவது ஆரோனைட் என்கின்ற, ஆரோன் என்கின்ற தலைமை குருனுடைய நகரமாகவும் இருந்தது. பல்வேறு விதமான குருக்கள், லேவியர்கள் அந்த இடத்துல மையம் கொண்டு இறைவனுக்கு ஏற்ற காரியங்களை, செயல்பாடுகளை, பணித்திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். மிக முக்கியமான ஒரு கல்டிக் சென்டராக, ஒரு ரிலிஜியஸ் சென்டராக எப்ரோன் இருந்திருக்கிறது. மூன்றாவதாக சொல்லும்போது காலேப் என்கின்ற ஒரு மனிதரை நாம் வந்து நீதொழப்பதில் முதல் அதிகாரம் சந்திக்கிறோம். அவருடைய காலபைட் சிட்டி, காலபியர்களுடைய நகரமாகவும் அது இருந்திருக்கிறது. அதே போலவே இந்த பகுதிகளுக்கே யோசுவா 21:13 வாசிப்போமே. யோசுவா 21:13, குரு ஆரோனின் மக்களுக்கு கிடைத்தவை கொலையாளிகளின் அடைக்கல நகரான எபிரோன், அதன் மேய்ச்சல் நிலங்கள், லிப்னா அதன் மேய்ச்சல் நிலங்கள். ஓகே, இப்போ அடைக்கல நகரம் அந்த பகுதி குறிப்பிடுது, அதாவது ஆரோனோட குருக்களுடைய லேவியர்கள் தங்குகிற பகுதி தான் சொல்லுது. மூன்றாவதாக அந்த பகுதியில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக, பாதுகாப்பின் அரணாக அந்த நகரம் இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் தாவீது அரசராக திருப்பொழிவு செய்யப்படுகிறார். ரெண்டு காரியம் இடத்துல திருப்பி செய்யப்பட்டது தாவீது முதலாவது, இரண்டாவது அவருடைய வீட்டாருடைய குலத்தார் ஒட்டுமொத்த குடும்பம் அவரை சார்ந்திருக்கிறது இரண்டாவது, மூன்றாவது மற்ற குலத்தின் மக்களும் அவரையே பெரிதும் பின்பற்றார்கள். அந்த இடத்துல சொல்லிட்டாரா, இந்த பகுதியில் இஸ் பொஷேத் என்கின்ற மனிதரை நேரின் மகனாகிய அப்னேர் திருப்பொழிவு செய்தார், அரசனாக பிரகடனப்படுத்தினார் என்றாலும் கூட ஒட்டுமொத்த இஸ்ராயலும் தாவீதின் பின்பாக இருந்தது என்று சொல்வதன்படியாக இது வந்து ஒரு சிறிய ஒரு எதிர்ப்பாளையை தவிர ஒரு மாபெரிய போட்டியாளராக இதை கருத வேண்டாம் என்ற ஆசிரியர் செய்தி குறிப்போடு அந்த பகுதியை நிறைவு செய்கிறார். தாவீது எப்ரோனின் யூதா குலத்தின் மீது ஆட்சி புரிந்த காலம் 7 ஆண்டுகளும் 6 மாதங்களுமே. இந்த 2 சமுவேல் பகுதியில் ஒட்டுமொத்த தாவீதின் ஆட்சி காலம் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதில் வந்து 7 ஆண்டுகள் 6 மாதங்கள் ஹெப்ரோனிலிருந்து அவர் ஆட்சி புரிகிறார். தன்னை ஒரு மக்களால் விரும்பப்படுகிற, நேசிக்கப்படத்தக்க அரசனாக தன்னை மாற்றிக்கொள்கிறார். அந்த 7 ஆண்டுகள் ஒரு சாபாத் ஆண்டுகள் அவருக்கு தேவைப்பட்டது. அந்த சாபாத் சைக்கிளை முடித்த உடனே டக்குன்னு தலைநகரம் மாற்றுவார். அது அவருடைய மதியுகத்திற்கும் அவருடைய ஆளுமை தன்மைக்கும் அவருடைய வீரத்திற்கும் எடுத்துக்கான ஒரு செய்தியாக பின்னாளில் வரப்போகிறது. பின்னாளில் அவர் எருசலேமிலிருந்து நாட்டை ஆள்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அது தாவீது நகராக மாறுகிறது. சியோன் மலை அங்கே எழுப்பப்படுகிறது. தாவீது நகராக இன்றளவும் அழைக்கப்படுகிறது, சிட்டி ஆஃப் டேவிட் என்று சொல்கிறார்கள். அதில் தான் வந்து பெத்லகேமில் வந்து சிட்டி ஆஃப் டேவிட் இருந்தாலும் இங்கேயும் சிட்டி ஆஃப் டேவிட் என்று இந்த பகுதி வருகிறது. அந்த பகுதி நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து 12 வசனத்துக்கு கடந்து சொல்வோம். நேரின் மகன் அப்னேரும் சவுலின் மகன் இஸ்பசேத்தின் பணியாளர்களும் மகனாயிமிலிருந்து புறப்பட்டு கிபியோனுக்கு சென்றனர். செருவியாவின் மகன் யோவாபும் தாவீதின் பணியாளர்களும் புறப்பட்டு சென்று அவர்களை கிபியோன் குளத்தருகே எதிர்கொண்டனர். ஒரு சாரர் இப்பக்கமும் மறுசாரர் அப்பக்கமும் குளத்தின் அருகே அமர்ந்தனர். இளைஞர்கள் எழுந்து நமக்கு முன்பு மட்போர் செய்யட்டும் என்று அப்னேர் யோவாபிடம் கூறினார். அவர்கள் அவ்வாறு செய்யட்டும் என்று யோவாபும் கூறினார். ஒரு சின்ன ஒரு போட்டி வந்து சண்டையா பகையா அப்புறம் ஒரு போராட்டமாக மாறுகிற ஒரு காட்சி நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து திடீர்னு இந்த ஒரு 2 சாமுவேலில் 2 அதிகாரத்தில் நேரின் மகனாக அப்னேர் மையப்பகுதிக்கு வருகிறார். அவர் போய் கிங் மேக்கராக மாறுறாரு. அப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த காட்சியிலேருந்து ஒரு பகைமைக்கும் சண்டைக்கும் வழிவகுக்கிற ஒரு மனிதராக மாறுகிறார். அவரை பற்றிய செய்திகள் நம்ம பிற்பாடு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நேரின் மகன் அப்னேரும் சவுலின் மகன் இஸ்போசேத் பணியாளர்களும்
மகானாயிலிருந்து புறப்பட்டு கிபியோனுக்கு போனாங்க. கிபியோன் என்பது கிபோவா என்பது அந்த ஒரு மலைப்பகுதி. கிபியோன் என்பதும் ஒரு கல்டிக் சென்டர். ஆண்டவருக்கான பீடத்தை அந்த இடத்துல பார்க்கிறோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் சண்டை போடுறாங்க. எப்படி சண்டை போடுறாங்க? அது யார் யார் கொண்டாங்கன்னு சொல்லலை. ஒவ்வொருவரும் தன் எதிரனுடைய தலையை பிடிச்சிக்கிட்டு விழாவில் சொருகுனாலும் என்ன வருது, அப்படி சொருகின் தோக்கு வர வேண்டியது தான்.